ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷல் பிரசாதம் டே 6க்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முதல் 5 நாளுக்குரிய வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. நாளைக்கு தான் 6வது நாள், நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணிட்டேன். 5வது நாளுக்குரிய வீடியோவும் நேற்றே வந்துருச்சுங்க, அதை வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6வது நாள் வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை வருதுங்க. அன்றைக்கி அம்மனுக்கு என்ன மாதிரி பிரசாதம் பண்ணால் விசேஷம்னு பார்க்கலாம். இனிப்பில் வந்து திணை பாயாசம் பண்ணியிருக்கேங்க. அப்புறமா அரிசி புட்டு பண்ணியிருக்கேன். கடலை மாவு பருப்பு பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக இது மூணுமே ட்ரை பண்ணி அம்மனுக்கு படைச்சி பாருங்கள், ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை வரனால கதம்ப சாதம் இல்லை கல்கண்டு சாதம் கூட நம்ம அம்மனுக்கு வந்து பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கதம்ப சாதம் கல்கண்டு சாதம் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் அரிசி மாவில் புட்டு பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த மூணு ஐட்டமும் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். திணை அரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்தி, நம்ம இன்றைக்கி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் டேஸில் கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். திணை அரிசியையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வந்து சேர்க்கணுங்க. நான் ஏற்கனவே 1 கப் தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன், நல்ல தண்ணி ஊற்றி. இப்போ பேலன்ஸ் 2 கப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்புன்னு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்திங்க. நம்ம சேனலில் நிறைய மில்லட் ரெசிபீஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். இப்போது இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இந்த தேங்காயும் இது கூட சேர்ந்து வேகும் போது இதில் தேங்காய் பால்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 விசில் வச்சு நான் இறக்கி வச்சுருக்கேங்க. 2 விசில் வச்சுக்கோங்க போதுமானது. நமக்கு அரிசிலாம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். கீழே நமக்கு எதுவுமே அடிப்பிடிக்கலை. நம்ம ஊற்றின தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை கரண்டியை வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருந்தேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு இனிப்பு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பிரசாதம். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அம்மனோட அருள் கிடைக்க எங்கள் சேனல் சார்பாக நாங்களும் வேண்டிக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல அந்த சாதத்தில் சேர்த்துட்டு ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய்த்தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து பண்ணுற எல்லாத்துலேயும் சுக்குத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டை வந்து அது நல்லா எடுத்து கொடுக்குங்க. கண்டிப்பாக சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேங்க. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், வெல்லமும் சூடாக இருக்குது. பாலையும் நம்ம சூடாக சேர்த்துடக்கூடாது, தெரிஞ்சு போயிடும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம வேக வைக்கும் போதே தேங்காய் போட்டு வேக வச்சனால நான் பாலாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் பால் சேர்க்கலைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். சூடாக சேர்த்துடக்கூடாது, ஆற வச்சு தாங்க சேர்க்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நம்மளோட பாலெல்லாம் சேர்த்து அது கொஞ்சமாக கொதிச்சுட்டு இருக்கட்டும்ங்க. இப்போது இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம பால் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படி இல்லைங்க, நமக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டான திணை பாயாசம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது அரிசி வெள்ள புட்டு செய்ய போகிறோங்க. இதுக்காக நான் 1 கப் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டிலையே வந்து இடியாப்பத்துக்காக தயார் பண்ணி பதப்படுத்தி வச்ச அரிசி மாவு தாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு கூட எடுத்துக்கலாம். எந்த மாவு எடுத்தாலும் அதை ஒரு டைம் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்லேயே செஞ்சு வச்ச மாவு தான், இருந்தாலும் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைம் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன்.
அப்போ தான் நமக்கு புட்டு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். கண்டிப்பாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு இந்த புட்டும் வந்து அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். நான் ஒரு கப் வந்து மாவு எடுத்திருக்கேங்க. அதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நான் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து கை பொறுக்கிற அளவு சூட்டில் தாங்க இருக்குது தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டெல்லாம் மாவு வந்து பிசையும்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் கதம்ப சாதம் கூட செய்யலாம். அதோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்படி நம்ம பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணுங்க, உதுத்து விட்டால் உதிர்ந்துடணும். இதுதான் பதம். இந்த பதம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நான் முக்கால் கப் அளவு தாங்க தண்ணி எடுத்திருந்தேன். அதுலேயே எனக்கு வந்து தண்ணி பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஹாஃப் கப் தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இந்த தட்டில் வந்து நான் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம்தாங்க ஆகும், சீக்கிரமாக வெந்துடும். நம்ம எப்போவும் பண்ணுற புட்டு மாதிரி இல்லைங்க, இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து இது வேகட்டும். நம்ம நார்மல் டேஸில் கூட இது ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஹெல்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது வெந்துருச்சான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா அது உதிராமல் நல்லா பிடிக்க வரணும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வரணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனியாக பிளேட்டில் எடுத்து அரை வச்சுக்கலாம். இப்போ இது இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா கையாலேயே உதுத்து விட்டுக்கலாங்க. ஆனாலும் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டிகளாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் கொடுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப அரைச்சிடக்கூடாதுங்க, பல்ஸில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ரவை மாதிரி நமக்கு எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குன்னு. இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும் அதே மாதிரி நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த நெய்யில் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணணுங்க, பாகு பதம் வரணும். நம்ம வந்து நார்மலாக அப்படியே காய்ச்சக்கூடாது. இப்போது அதே கடாயில் வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவு எடுத்திருந்தேன், 1/4 கப் வெல்லம் சரியாக இருக்கும். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி அதிகம் சேர்த்துட்டோன்னா பாகு பதம் வர்றதுக்கு நமக்கு டைம் ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். நான் சொல்கிறேங்க அந்த பாகு பதம் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தண்ணி வச்சுட்டு தண்ணியில் இப்படி நம்ம எடுத்து அதை ஊற்றுனதுக்கப்புறமா நமக்கு உருண்டையாக அது உருட்ட வரணுங்க, தண்ணியில் வந்து கரைஞ்சிடக்கூடாது. பாருங்கள் நமக்கு கரையாமல் நான் எடுத்தோடனே உருட்ட வருதில், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா பிடிக்க வந்து நம்ம கீழே போடும்போது ஒரு சவுண்டு கேட்கணுங்க. இப்போ நான் கீழே போடும்போது நல்லா எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அந்த அளவுக்கு சத்தம் கேட்கணும். இப்போ இந்த பாகில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணியில் வந்து அதை கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் ஊற்றும் போது கரைஞ்சிடக்கூடாது. நான் செக் பண்ணி காட்டினா அந்த பதம் வரணுங்க, அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதையும் உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்குன்னு. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, அதையும் உள்ளே சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். நம்ம ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன், சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான பிரசாதங்க, செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வெள்ளைப்புட்டும் தயாராகிடுச்சு. அடுத்ததாக இன்றைக்கி பயறு வகையில் வந்து கடலைப்பருப்பு பண்ணியிருக்கேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பயறு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்தி. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு ரெண்டு வரமிளகா, அதையும் நான் வந்து இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கோம், இதை ஓவர் நைட் ஊற வைக்கக்கூடாதுங்க. இதை ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன், ஊற வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் குழையாமல் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு. நம்ம நிறைய விசில் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பருப்புலாம் நமக்கு குழஞ்சி போயிடும். ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு விசில் விட்டுருக்கேங்க. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு அம்மனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. அவ்வளோதான், கடலைப்பருப்பும் தயாராகிடுச்சு. நான் ஒரே நாள்லையே ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு சாதம் ரெசிபி, அப்புறமா ஒரு பருப்பு ரெசிபியும் பண்ணி காட்டிகிட்ருக்கேங்க. மூணு ரெசிபியையும் நம்ம ஒரே நாள்லேயே பண்ணி காட்டிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.